குட் மார்னிங் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கார்டனில் வீட்டில் இருக்கிற செடிகளில் கோவக்காய் செடி, சுண்டக்காய் செடி, கத்தரிக்காய் இந்த மூணுமே இன்றைக்கி சமையலுக்கு பறிச்சிருக்கேன். வெண்டைக்காய் வந்து இப்போ தான் சின்ன செடியாக இருக்குது. சரி, கோவக்காயும் சுண்டக்காய் கத்தரிக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்புக்கான வைக்கலாம் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் கோவக்காய் ஒரு மூணு காய் இருக்குது அதை பறிச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது, புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும், சாம்பாருக்கும் வைக்கலாம். நான் புளிக்குழம்பு இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். கோவக்காய் ஒரு மூணு, சுண்டக்காய் கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் நிறையா இருக்குது, அதில் சுண்டக்காயும் கொஞ்சம் பறிச்சுட்டு ஒரு கொத்து பறித்தேன். நான் சுண்டக்காய் துவையல் அரைப்பேன், புளிக்குழம்பு வைப்பேன், சூப்பராக இருக்கும். அப்புறம் கத்தரிக்காய், ஒயிட் கலர் கத்தரிக்காய், வெள்ளை கத்தரிக்காய் இப்போது நம்ம வீட்டில் காய்க்க தொடங்கிடுச்சு. இனி மே மாதம் வரையும் நம்மளுக்கு கத்தரிக்காய் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதிக செலவு கிடையாது, இருக்கிறத பொருளை வச்சு தான் நம்ம கார்டனிங் பண்ண போகிறோம். அதே போல் கார்டன் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற விதைகளும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் கார்டன் வைங்க. அதில் காய்கறிகள் பறித்து சமைக்கிறதே அவ்வளோ ஒரு மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். மார்னிங்கே அந்த வியூ பார்க்குறது, அதை அந்த காய்கறிகள் பறித்து நம்மளே சமைக்கிறது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். திரும்ப முள்ளங்கி, முள்ளங்கியில் வந்து இது ரெட் கலர் முள்ளங்கி இப்போ தான் வச்சுருக்கு. நான் ஒரு மூணு மட்டும் கட் எடுத்தேன், இன்னும் ஒரு அஞ்சு முள்ளங்கி இருக்குது. சிகப்பு கலர் முள்ளங்கியும் சூப்பராக இருந்துச்சு. அந்த கீரை கூட பொரியலுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அந்த இலைகளை தூர போட்டுறாதீங்க. வெள்ளை முள்ளங்கி, சிகப்பு முள்ளங்கி வந்து நல்லாயிருக்கும். இப்போ சிகப்பு முள்ளங்கி கடையில் கிடைக்காது, ஆனால் நம்மளுக்கு வீட்டில் வச்சோன்னா கிடைக்கும். இந்த காராமணி வந்து 1 இயர் ஆயிடுச்சு, அதுலேருந்தும் கொஞ்சம் நான் காய்கறிகள் எடுத்திருக்கேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.